பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 15 அதிகாரத்திலிருந்து மொத்தம் 55 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசுவின் வசனங்களை கேட்கும்படி இயேசுவினிடத்தில் வந்து சேர்ந்தவர்கள் யார்? விடை: சகல ஆயக்காரரும் பாவிகளும். லூக்கா 15 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 2. இயேசுவை குறித்து முறுமுறுத்தவர்கள் யார்? விடை: பரிசேயரும் வேதபாரகரும். லூக்கா 15 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 3. இயேசு எவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிட்டார்? விடை: பாவிகளை. லூக்கா 15 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 4. இயேசு பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்று கூறியவர்கள் யார்? விடை: பரிசேயரும் வேதபாரகரும். லூக்கா 15 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 5. ஒரு மனுஷன் எத்தனை ஆடுகளை உடையவனாயிருந்தான்? விடை: 100. லூக்கா 15 அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 6. காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, இளைய குமாரன் போன்ற ஓமைகளை இயேசு எவர்களுக்கு சொன்னார்? விடை: பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும். லூக்கா 15 அதிகாரம் 2-12 வசனங்கள் வரை. கேள்வி எண் 7. ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடு காணாமற் போனது? விடை: 1 ஆடு. லூக்கா 15 அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 8. ஒரு மனுஷன் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்க செல்லும் போது மற்ற ஆடுகளை எங்கே விட்டு செல்வான்? விடை: வனாந்தரத்தில். லூக்கா 15 அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 9. ஒரு மனுஷன் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து எவ்வாறு கொண்டு வருவான்? விடை: சந்தோஷத்தோட தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. லூக்கா 15 அதிகாரம் 5 வசனம். கேள்வி எண் 10. ஒரு மனுஷன் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்ததை எவர்களிடம் சொல்லுவான்? விடை: தன் சிநேகிதர் மற்றும் அயலகத்தாரிடம். லூக்கா 15 அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 11. யார் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்? விடை: மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம். லூக்கா 15 அதிகாரம் 7 வசனம். கேள்வி எண் 12. எவர்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்?
விடை: மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து. லூக்கா 15:7. கேள்வி எண் 13. ஒரு ஸ்திரீ எத்தனை வெள்ளி காசு உடையவளாயிருந்தாள்? விடை: 10. லூக்கா 15:8. கேள்வி எண் 14. ஒரு ஸ்திரீயின் எத்தனை வெள்ளி காசு காணாமற் போயிற்று? விடை: 1 வெள்ளிக்காசு. லூக்கா 15:8. கேள்வி எண் 15. ஒரு ஸ்திரீயின் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் அதை எப்படி தேடுவாள்? விடை: விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாய். லூக்கா 15:8. கேள்வி எண் 16. ஒரு ஸ்திரீயின் காணாமற் போன வெள்ளிக்காசு கிடைத்தவுடன் எவர்களிடம் சொல்லி மகிழ்வாள்? விடை: தன் சிநேகிதிகள் மற்றும் அயல் வீட்டுக்காரிகளிடம். லூக்கா 15:9. கேள்வி எண் 17. மனந்திரும்புகிற டேஸ் பாவி நிமித்தம் டேஸ் முன்பாக சந்தோஷமுண்டாயிருக்கிறது. விடை: ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக. லூக்கா 15:10. கேள்வி எண் 18. ஒரு மனுஷனுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? விடை: 2. லூக்கா 15:11. கேள்வி எண் 19. இளையவன் தகப்பனிடத்தில் கேட்டது என்ன? விடை: ஆஸ்தியில் தனக்கு வரும் பங்கை. லூக்கா 15:12. கேள்வி எண் 20. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எதை பங்கிட்டு கொடுத்தான்? விடை: தன் ஆஸ்தியை. லூக்கா 15:12. கேள்வி எண் 21. இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எங்கே புறப்பட்டு போனான்? விடை: தூர தேசத்துக்கு. லூக்கா 15:13. கேள்வி எண் 22. இளைய மகன் டேஸ் ஜீவனம் பண்ணி டேஸ் அழித்து போட்டான். விடை: துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை. லூக்கா 15:13. கேள்வி எண் 23. இளைய மகன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே உண்டானது எது? விடை: கொடிய பஞ்சம். லூக்கா 15:14. கேள்வி எண் 24. இளைய மகன் யாரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான்? விடை: அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில். லூக்கா 15:15. கேள்வி எண் 25. தேசத்தில் பஞ்சம் உண்டான போது இளைய மகன் டேஸ் தொடங்கினான்.
விடை குறைவுபட தொடங்கினான். லூக்கா 15:14. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வியின் 26. தன்னிடத்தில் ஒட்டி கொண்ட இளைய குமாரனுக்கு குடியானவன் கொடுத்த வேலை என்ன? விடை பன்றி மேய்த்தல். லூக்கா 15:15. கேள்வியின் 27. குடியானவன் எங்கே பன்றிகளை மேய்க்கும்படி இளைய குமாரனை அனுப்பினான்? விடை தன் வயல்களில். லூக்கா 15:15. கேள்வியின் 28. இளைய குமாரன் எதினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான்? விடை பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே. லூக்கா 15:16. கேள்வியின் 29. பன்றிகள் தின்கிற தவிட்டை இளைய குமாரனுக்கு டேஸ் கொடுக்கவில்லை. விடை ஒருவனும் கொடுக்கவில்லை. லூக்கா 15:16. கேள்வியின் 30. இளைய குமாரனுக்கு டேஸ் தெளிந்தது. விடை புத்தி தெளிந்தது. லூக்கா 15:17. கேள்வியின் 31. எவர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று இளைய குமாரன் சொன்னான்? விடை தன் தகப்பனுடைய கூலிக்காரருக்கு. லூக்கா 15:17. கேள்வியின் 32. நானோ டேஸ் ஆகிறேன் என்று இளைய குமாரன் சொன்னான்? விடை பசியினால். லூக்கா 15:17. கேள்வியின் 33. உம்முடைய டேஸ் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று தன் தகப்பனிடத்தில் சொல்ல இளைய குமாரன் தீர்மானம் பண்ணினான். விடை கூலிக்காரரில் ஒருவனாக. லூக்கா 15:19. கேள்வியின் 34. இளைய மகன் டேஸ் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு டேஸ் ஓடினார். விடை தூரத்தில் வரும்போதே மனதுருகி ஓடினார். லூக்கா 15:20. கேள்வியின் 35. இளைய மகனின் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தஞ்செய்தது யார்? விடை அவன் தகப்பன். லூக்கா 15:20. கேள்வியின் 36. தகப்பன் தன் இளைய மகனுக்கு எதை உடுத்தும்படி தன் ஊழியக்காரரிடம் கூறினான்? விடை உயர்ந்த வஸ்திரத்தை. லூக்கா 15:22.
கேள்வியின் 37. தகப்பனே, டேஸ் விரோதமாகவும் டேஸ் முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று இளைய மகன் தன் தகப்பனிடம் கூறினான். விடை: பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும். லூக்கா 15:21. கேள்வியின் 38. இனிமேல் டேஸ் என்று சொல்லப்படுவதற்கு நான் டேஸ் அல்ல என்று இளைய மகன் தன் தகப்பனிடம் கூறினான். விடை: உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. லூக்கா 15:21. கேள்வியின் 39. தகப்பன் தன் இளைய மகனுக்கு எவைகளை போடும்படி தன் ஊழியக்காரனிடம் சொன்னான்? விடை: கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை. லூக்கா 15:22. கேள்வியின் 40. டேஸ் கொண்டு வந்து அடியுங்கள் என்று ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரிடம் கூறினான். விடை: கொளுத்த கன்றை. லூக்கா 15:23. கேள்வியின் 41. நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் யார் யாரிடம் கூறியது? விடை: இளைய குமாரனின் தகப்பன் தன் ஊழியக்காரனிடம். லூக்கா 15:22-23. கேள்வியின் 42. என் குமாரனாகிய இவன் டேஸ் திரும்பவும் டேஸ் என்று தகப்பன் தன் ஊழியக்காரரிடம் கூறினான். விடை: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். லூக்கா 15:24. கேள்வியின் 43. காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், யார் அவன்? விடை: இளைய குமாரன். லூக்கா 15:24. கேள்வியின் 44. சந்தோஷப்பட தொடங்கினவர்கள் யார்? விடை: மனந்திருந்திய இளைய மகனின் தகப்பன் மற்றும் அவன் ஊழியக்காரர். லூக்கா 15:24. கேள்வியின் 45. இளைய குமாரன் திரும்பி வரும்போது மூத்த குமாரன் எங்கே இருந்தான்? விடை: வயலில். லூக்கா 15:25. கேள்வியின் 46. மூத்த குமாரன் வயலிலிருந்து வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது எதை கேட்டான்? விடை: கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும். லூக்கா 15:25. கேள்வியின் 47. இது என்ன என்று யார் யாரிடம் விசாரித்தது? விடை: மூத்த குமாரன் ஊழியக்காரரில் ஒருவனிடம். லூக்கா 15:25-26. கேள்வியின் 48. உம்முடைய சகோதரன் வந்தார், யார் யாரிடம் கூறியது? விடை: ஊழியக்காரரில் ஒருவன் மூத்த குமாரனிடம். லூக்கா 15:26-27. கேள்வியின் 49. தகப்பன் யாருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார்?
விடை மனந்திருந்தி வந்த தன் இளைய மகனுக்காக. லூக்கா 15:27. கேள்வியின் 50. மூத்த குமாரன் கோபமடைந்து எங்கே போக மனதில்லாதிருந்தான்? விடை வீட்டிற்கு உள்ளே. லூக்கா 15:28. கேள்வியின் 51. தகப்பனோ டேஸ் வந்து தன் மூத்த குமாரனை டேஸ் அழைத்தான். விடை வெளியே வந்து வருந்தி அழைத்தான். லூக்கா 15:28. கேள்வியின் 52. நீர் டேஸ் எனக்கு ஒரு டேஸையாவது கொடுக்கவில்லை என்று மூத்த குமாரன் தன் தகப்பனிடம் சொன்னான். விடை ஒரு காலும் ஒரு ஆட்டுக்குட்டியையாவது. லூக்கா 15:29. கேள்வியின் 53. மூத்த குமாரன் ஒரு காலும் எதை மீறாதிருந்தான்? விடை தன் தகப்பனுடைய கற்பனையை. லூக்கா 15:29. கேள்வியின் 54. இளைய குமாரன் யாரிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்? விடை வேசிகளிடத்தில். லூக்கா 15:30. கேள்வியின் 55. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. யார் யாரிடம் கூறியது? விடை தகப்பன் தன் மூத்த குமாரனிடம். லூக்கா 15:31. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.